ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கிராஃப்ட் எடுத்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துங்களா? ஃபஸ்ட் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட முடியும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஹாய். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பவுண்ட பாட்டிலை நான் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு ஒரு பென்சில் பாக்ஸாக உங்களுக்கு எப்படி மாற்றுறது, அதுவும் டிசைனர் தான் இன்றைக்கி நான் சொல்லித்தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா, இந்தமாரி ஏதாவது ஒரு பழைய டேப்பர்னால் பரவாயில்ல, அதை எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம இந்தமாரி ரோல் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ, இப்போ வந்து செக்குடு வேணும்னா த்ரூ ஃபோர் லைன்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு இந்தமாரி இந்தமாரி இருக்கிறதே எனக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் இந்தமாரி இதை இந்த டேப் வந்தீங்கன்னா கடையில் விற்கும், 10 ருபீஸ் தான். நீங்கள் இதை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு தான் உங்கள்கிட்ட பெயிண்ட் தான் எடுத்துக்கலாம். ஆனால் நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு ஒரு டார்க்கான ரெட் கலர் எடுத்து நான் அந்த ஃபுல்லாக அப்படியே பண்ணிக்கலான்னு பார்த்தேன். பட் என்ன ஃபுல்லாக பண்ணோன்னா வந்து இந்த பாக்ஸே நல்லா இருக்காது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் வந்து ஒரு ஹாஃப் பண்ணிவிட்டு ஹாஃப் பிங்க் அப்புறம் ஹாஃப் ஒயிட் அப்படி பண்ணான்னு இருந்துச்சு. ஸோ நான் இப்போ பிங்க் கலர் எடுத்து நான் அதேமாரி இன்னொரு பக்கம் அடிச்சுக்கிறேன். இப்போ ரெட்டை அடித்து முடிச்சுட்டேன். இப்போ நம்ம பிங்க் அடிச்சுக்கலாம். பிங்க்கையும் நான் அதேமாரி சேமாக வந்து அடிச்சுக்கிறேன். பிங்க் வந்து நான் மாரி ரேடியம் கலர் எடுத்தனால ரெட்டு பக்கத்தில் வச்சோன்னே அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ சூப்பர். இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிங்க் நம்ம கரெக்டாக அடிக்கணும். அந்த இதுக்கே போயிடுச்சுன்னா நம்ம சுத்தமாக நல்லா இருக்காது இந்த கிராஃப்ட்டு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அந்த டேப்பை வந்து அப்படியே பிச்சுக்கணும். நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணீங்க. நான் அவசரப்பட்டு பிச்சிட்டனால என்னோடய கிராஃப்ட்டு வீணாக போயிடுச்சு, என் கையும் வீணாக போயிடுச்சு. நீங்கள் அப்படியே அவசரப்பட்டு பிச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், நான் பிச்சு நோன்ற பாருங்கள். நீங்கள் பண்ணாதமாக நீங்கள் நல்லா காய வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பக்கம் பிளெயினாக இருக்கும், ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் கலராக இருக்கும். இந்த கிராஃப்ட் செம்மையாக இருக்கும். அப்புறமேட்டுக்காக பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு மாதிரியான இந்தமாரி குட்டி பாக்ஸில் வந்து பாக்ஸ் ரெண்டு இதுக்கு மட்டும் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஒரு டிசைன் வந்து நான் இது வரைக்கும் ஒருத்தவங்க ஒரு எப்படி பண்ணுறது கடையில் நான் பார்த்துருக்கேன். ஒரு ரெண்டு மட்டும், ரெண்டு சைடுமே பிங்க்கு, ரெண்டுலையும் ஓரத்தில் மட்டும் ரெண்டு மட்டும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ அவ்வளோதான், நம்ம பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்து இதை போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான். என்னோடய ஸ்கெட்ச் வந்து நான் போடுறேன். ஏன்னா நம்மள்கிட்ட ஸ்கெட்ச் தான் வந்து இதில் போட்டு வச்சோன்னா எனக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஸ்கெட்ச் தான் அதிக வீடியோ பண்ணுவேன். அப்புறமேட்டுக்கா நம்ம கேப் வந்து கொஞ்சம் சீரியஸாக போடணும். ஏன்னா பாட்டில் வந்து கேப் கூட முழுங்கியிருக்க மாரி போடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி நல்லா கான்சன்ட்ரேட் போடுங்க. நான் அப்படியே போட்டதுனால பாட்டில் மூடி மேலே வந்து வீணாக போயிடுச்சு. அப்புறம் நான் என்ன ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுறேன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஃபேப்ரிக் காஸ்டல் ஸ்கெட்ச் தான் யூஸ் பண்ணுறேன். அப்படியே சொல்லுற மாதிரி இருக்கும். அது வாங்கிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு இருக்கும். அப்புறம் பெயிண்ட் வந்து ஆர்டிஸ்ட் பேட்டல் அதான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் கற்றுக்குறீங்க, கொஞ்சம் கொஞ்சமான இது வாங்கிக்கோங்க. நான் வந்து வச்சிருக்க மாட்டே தான். பட் ஆனால் சின்ன பசங்களுக்காக நான் இதை காமிக்கிறேன். இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ.